அடுத்தது காரம். காரம் அப்படிங்கிற உணர்ச்சி நாக்களை பட்டுச்சுதான் அது காற்று எனர்ஜியா மாத்தும். காற்று எனர்ஜி மூலமா வேலை செய்யற உறுப்பு நுரையீரல், லங்ஸ், பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன், மூக்கு, துக்கம். மூக்கை பெருசு பண்ணி பார்த்தா லங்ஸ் மாதிரி இருக்கும், நுரையீரலை குட்டி பண்ணி பார்த்தா மூக்கு மாதிரி இருக்கும். மூக்குக்கு லங்ஸ்க்கு அவ்வளவு சம்மந்தம் இருக்கு. யாருக்காவது மூக்கு மேல நிறைய புண்ணு கொப்பளம் எல்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனை மூக்குல இல்ல, நுரையீரல் பாதிச்சால்தான் மூக்கில் கொப்பளம் வரும். துக்கம் வந்தா என்ன ஆகும், மூச்சு பேச்சு எல்லாம் போயிடும். துக்கமான விஷயத்த கேள்விப்படும் பொழுது சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்தை கேள்வி போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சு இல்லாம நின்று போயிட்டேன்னு சொல்றோமா இல்லையா. துக்கம் வந்தால் லங்ஸ் பாதிக்கும், நுரையீரல், பெருங்குடல் பாதிக்கும். பல பேர் யோசிக்கிறீங்க கவலைக்கும் துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம். கவலைங்கிறது டெம்பரவரி, துக்கம்ங்கிறது பர்மனன்ட். உங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதுக்கு பேர் கவலை, ஏன் நாளைக்கு சரியா போயிடுவாரு. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இதுக்கு பேர் துக்கம், ஏன்னா இறந்து போனது இறந்து போனதான், மாத்தெல்லாம் முடியாது, ஏத்துக்கணும். புரிஞ்சுக்குங்க துக்கத்துக்கும் கவலைக்கும் என்ன வித்தியாசம்னா, கவலை என்பது நாளைக்கு மாறக்கூடியது, துக்கம் என்பது மாறாதது, நடந்து நடந்ததுதான். நல்லா கேட்டு பாருங்க, பல பேத்துக்கு இந்த ஆஸ்மா வீசிங் நெஞ்சத்தில் ஏன் தெரியுமா வருது, மனதில் துக்கம் இருந்தால் வரும். வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, முக்கியமான ஒரு துக்கம் விஷயம் நடந்திருக்கும், அதை நினைச்சிட்டே உட்கார்ந்துருப்பாங்க, துக்கம் லங்ஸை பாதிச்சு ஆஸ்மா வீசிங் நெஞ்சுச்சலி அதிகப்படுத்திடுங்க. துக்கத்தை எடுத்தா தான் சரியா போகும். இதுக்கான சுவை காரம். நான் முதல் நாள் என்ன சொன்னேன், லங்ஸ் இருக்க சளியை கரைக்கிறதுக்கு என்ன சொன்னேன், சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மிளகு ரசம், தூதுவளை இலை, முட்டைக்கோசனம் பார்த்தீங்களா, எல்லாமே காரம். காரம் சாப்பிட்டாத்தான் லங்ஸ் சளி வெளியே வரும் அப்படின்னு சொன்னா. அப்ப காரத்துக்கு லஞ்சுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா, நல்லா கேளுங்க. நான் நிறைய பேசுறேன்னா யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம் பேசுறேன் இல்லையா. நான் சாப்பிடும் பொழுது காரம் மட்டும் கம்மியா இருக்கட்டும், உள்ளே இறங்காது. நான் சாப்பிட்ற காரம் யாருமே சாப்பிட முடியாதுங்க, ஏன்னா 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுறேன்னா அப்ப லங்ஸுக்கு நிறைய வேலையா. அப்போ நான் ஒரு மிளகாவை எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன், என்ன மாதிரி யாரும் சாப்பிட முடியாது, ஏன்னா எனக்கு காரம் தேவைப்படுது. புரிஞ்சுக்குங்க, தேவைப்பட்டா மட்டும்தான் உள்ள போகும், சும்மா எல்லாம் உள்ள போகாது. உங்க வீட்டில் யாராவது காரம் அதிகமா சாப்பிட்டா அவங்கள குறை சொல்லாதீங்க, அவங்க வேலை அதிக பேசுறதா இருக்கும், லங்ஸுக்கு நிறைய வேலை கொடுக்கறதா இருக்கும். அப்ப காரம் அதிகமா சாப்பிட்டா தான் அவங்களுக்கு நிம்மதியா வாழ முடியும். ஒவ்வொருத்தருடைய சுவை வேற, ஒவ்வொருத்தருடைய தேவை வேற. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. மிளகாய் காரம் கெட்டதுங்க, மிளகு காரம் நல்லது. நான் பாருங்க, சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மிளகு ரசம், தூதுவளை இலை எல்லாம் சொன்னேன், எங்கேயாவது மிளகாய்னு சொன்னா, ஏன்னா மிளகாய் மூலமாக கிடைக்கிற காரம் உடம்புக்கு கெடுதல், அதை தவிர மற்ற காரமெல்லாம் சேர்த்துக்கலாம். புரிஞ்சுக்கங்க, காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதுக்கும் தோலுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. தோல் நோய், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாருங்க, நுரையீரல் பாதிச்சாதான் தோலில் பாதிப்பு வரும், இல்லைன்னா பாதி பாதி வராது. தோல் நோய் உள்ளவங்களை செக் பண்ணி பாருங்க, ஓவரா பேசுவாங்க, கேட்டு பாருங்க, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, யாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, தோல் நோய் வந்துடும். போத்துட்டு போய் நேத்து எங்க எங்கே போனீங்கன்னு கேட்டு பாருங்க, சிம்பிளா நேத்து திண்டி வனம் அப்படின்னு வேலை முடிஞ்சுதா, அப்படி சொல்ல மாட்டாங்க. நானா நேத்தா, நேத்து என்னாச்சு தெரியுமா, என் பொண்ணுடைய பையனுக்கு வந்து பாத்தீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் பேசுவாங்க. நம்ம பிச்சுக்கிட்டு புடுங்கிட்டு ஓடி வருவோம், ஜோ இந்த ஆள்கிட்ட ஏன் வாய் கொடுத்தோன்னு. இப்படி யாரெல்லாம் தேவையில்லாமல் ஓவராக பேசுறீங்களோ தோல் நோய் வந்திருக்கும். ஏன், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நுரையீரல் பாதிக்குதா, நுரையீரல் பாதிச்சா தோல் பாதிக்குமா, காற்றை சரி பண்ணாமல் தோல் நோய் எதையும் சரி பண்ணவே முடியாது.